வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். நான் தான் உங்களுடைய எஸ்பி வேலன். இந்த விட நம்ம ரொம்ப முக்கியமா இந்திய தேசிய ராணுவம் INA அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்றத பத்தி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்திய தேசிய ராணுவம், இந்த பேர் கேட்டாலும் நமக்கு யார் ஞாபகம் வருவா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான் ஞாபகம் வருவாங்க. ஆனா இது தொடங்கப்பட்ட வரலாறு அப்படின்றது நமக்கு இப்போ எக்ஸாம்ல திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இதோட வரலாறு எங்கிருந்து நமக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா 1940 மலாயா அப்படின்னு ஒரு பிளேஸ். இந்த மலாயா அப்படின்றது தான் இப்போ நமக்கு மலேசியான்னு அழைக்கப்படுது. இந்த மலாயா அப்படின்ற பகுதியில் நமக்கு பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி அப்படின்னவங்க இருக்கிறாங்க. அதாவது ஆங்கிலேய மற்றும் இந்திய ராணுவம் அப்படின்றது இருக்குது. ஏன்னா அந்த நேரத்தில் பிரிட்டிஷ்காரங்களும் இந்தியர்களும் சேர்ந்து தான் ராணுவத்தில் இருந்தாங்க. ஸோ பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்களை எதிர்த்து யார் நமக்கு போருக்கு வர்றா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களை எதிர்த்து ஜப்பான் அப்படின்றவங்க படைக்கு வர்றாங்க. அதாவது இது எல்லாமே நமக்கு இரண்டாவது உலக போர் நேரத்தில் நடந்தது. ஸோ இந்த ஜப்பான் அப்படின்றவங்க இங்கே இருக்கக்கூடிய மலாயா அப்படின்ற பகுதியில் கூடிய ஆங்கிலேய இந்திய ராணுவத்தை எடுத்து நமக்கு சண்டைக்கு வராங்க. அதில் யார் ஜெயிச்சிடும் அப்படின்னா ஜப்பானிய படை வீரர்கள் இதில் ஜெயிச்சிடறாங்க, வெற்றி அடைஞ்சிடறாங்க. வெற்றி அடைஞ்சிட்டு இந்த மலாயா அப்படின்ற பகுதியை ஜப்பான் அப்படின்னும் கேப்சர் பண்ணிட்டு இங்கிருக்கக்கூடிய அந்த பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில் கூடிய சோல்ஜர்ஸையும் கைது பண்ணி வச்சிடறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில் ஒரு கமாண்டர் ஒருத்தர் இருக்கார், ஒரு தளபதி ஒருத்தர் இருக்கார். அவரோட பேர் என்ன அப்படின்னா, அவரோட பேர் மோகன் சிங் அப்படின்றது அவரோட பேர். இந்த மோகன் சிங் அப்படின்றவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நமக்கு மோகன் சிங் அப்படின்றவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அதாவது மலாயா பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஜப்பானிய படைகள்கிட்ட போயிட்டு ஒரு சப்போர்ட், ஒரு உதவின்றது கேட்குறாங்க. எங்களுக்கும் ஆங்கிலேயர்கள் தான் எதிரிகள், ஓகே, நாங்களும் அவங்களை எதிர்த்து போரிட வேண்டியிருக்கு, எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு சப்போர்ட் அப்படின்றது மோகன் சிங் ஜப்பானியர்கள்ட்ட போய் கேட்குறாங்க. ஜப்பானியர்கள் அப்படின்னு அவங்க தாராளமாக சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மோகன் சிங் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க கிட்ட அரௌண்ட் ஒரு 40,000 வீரர்கள் இருப்பாங்க. அதாவது பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியை சார்ந்த, பிரிட்டிஷ் ஆங்கிலேய இந்திய ராணுவத்தை சார்ந்த ஒரு 40,000 வீரர்கள் வந்து யார்கிட்ட இருப்பாங்க, இந்த ஜப்பானிய படை வீரர்கள் மலாயா பகுதியில் கைது பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் மோகன் சிங் அவர்கள்ட்ட கொடுக்குறாங்க. இந்த மோகன் சிங் அவர்கள் இந்த 40,000 வீரர்களையும் வச்சு நமக்கு செப்டம்பர் மாதம் 1940 ஒரு படையை உருவாக்குறார். அந்த படையின் பெயர் ஆசாத் ஹிந்த் ஃபௌஜி அப்படின்ற ஒரு ராணுவத்தை உருவாக்குறார். இந்த ஆசாத் ஹிந்த் ஃபௌஜி அப்படின்னு தான் இந்தியாவுக்கான முதல் ராணுவம். ஆனால் மலாயா அப்படின்ற பகுதியில் நமக்கு உருவாக்கப்பட்டுச்சு. யார் உருவாக்கணும் அப்படின்னா, மோகன் சிங் அவர்கள் ஜப்பானிய உயிர்களின் உதவியோட உருவாக்குனார் இந்த ஆசாத் ஹிந்த் ஃபௌஜி அப்படின்ற ராணுவத்தை. இந்த ராணுவம் அப்படின்றது பிற்காலத்தில் நமக்கு 1940 டிசம்பர் மாதம் இது யார் கையில் ஒப்படைக்கப்படுது அப்படின்னா, மோகன் சிங் அப்படின்றவர் இதை, அதாவது ராஜ்பிகாரி போஸ் கையில் இதை ஒப்படைக்கிறார். ராஜ்பிகாரி போஸ் அப்படின்றவர் கையில் இந்த ராணுவத்தை, ஆசாத் ஹிந்த் ஃபௌஜி அப்படின்ற ராணுவத்தை ஒப்படைக்கிறார். இந்த ராஜ்பிகாரி போஸ் அவர்கள் பிற்காலத்தில் நமக்கு 1943 ஜூலை மாதம் இந்த ராணுவத்தை நமக்கு யார் கையில் கொடுக்குறார் அப்படின்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள்ட்ட இதை ஹேண்ட் ஓவர் பண்ணுறார். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் 1941 காலகட்டத்தில் இங்கே இந்தியாவிலிருந்து வேறு வேறு நாடுகளுக்கு பயணிப்பார். ஏன்னா ஆங்கிலேயர்களை தோற்கடிக்கணும்னா ஜெர்மனியோட சப்போர்ட், இத்தாலியோட சப்போர்ட்லாம் வேணும்னு சொல்லி சொல்லிட்டு இங்கேருந்து ஜெர்மனிக்கு பயணம் போயிட்டு அங்கே ஹிட்லர்கிட்ட வந்து மீட் பண்ணி ஹிட்லர்கிட்ட இருக்கக்கூடிய இந்திய வீரர்கள் எல்லாத்தையும் சப்போர்ட்டாக கேட்டுட்டு அதை எல்லாத்தையும் சிங்கப்பூர் கூட்டு வந்திருப்பார். இப்படி இருக்கும்போது நமக்கு 1943 ஜூலை மாதம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, சிங்கப்பூர் அப்படின்ற பகுதியில் இருப்பார். இந்த சிங்கப்பூரில் இருக்கும் பொழுதுதான் இந்த ராஜ்பிகாரி போஸ் அவர்கள் ஜூலை மாதம் நமக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள்ட்ட அந்த ஆசாத் ஹிந்த் ஃபௌஜி அப்படின்ற ராணுவத்தை கொடுக்குறார். இப்போது ஆல்ரெடி நமக்கு நேதாஜி அவர்கள் ஜெர்மனிலேருந்து ஒரு படை வீரர்களை வாங்கிட்டு வந்திருக்கார் ஹிட்லர்கிட்ட இருந்து. இப்போது ராஜ்பிகாரி போஸ் அவர்களும் சில வீரர்களை கொடுக்குறாங்க. இப்போது நேதாஜி அவர்கள் இந்த ஒட்டுமொத்த ராணுவத்தையும் வச்சு என்ன பண்ணுறார் அப்படின்னா, ரீஆர்கனைஸ் பண்ணுறார். என்னவா ரீஆர்கனைஸ் பண்ணுறார் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக ராஜ்பிகாரி போஸ் அவர்கள் கொடுத்ததும் ஜெர்மனிலேருந்து கூட்டு வந்த படை வீரர்கள் எல்லாத்தையும் வச்சு INA இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்திய தேசிய ராணுவம் அப்படின்றது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்த மறுகட்டமைப்பு செய்கிறாங்க. இந்திய தேசிய ராணுவத்தில் எத்தனை விதமான படைப்பிரிவுகள் அப்படின்றது இருக்கு அப்படின்னா, 3 regiments, 3 படைப்பிரிவுகள் அப்படின்றது இதுல இருக்குது. என்ன மாதிரி படைப்பிரிவுகள் அப்படின்னா, காந்தி படைப்பிரிவு அப்படின்ற ஒரு படைப்பிரிவு. அதுக்கப்புறம் நமக்கு நேரு படைப்பிரிவு அப்படின்ற ஒரு படைப்பிரிவு. மூணாவது நமக்கு ஜான்சி ராணி படைப்பிரிவு. இந்த ஜான்சிராணி படைப்பிரிவு அப்படின்றது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பிரிவு. ஏன் அப்படின்னா, இது முழுக்க முழுக்க இட் இஸ் அ விமன் ரெஜிமெண்ட், அதாவது பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய படைப்பிரிவு, ஒரு பெண் படைப்பிரிவு தான் இந்த ஜான்சிராணி படைப்பிரிவு. இதுக்கு யார் நமக்கு தளபதியாக இருந்தாங்க அப்படின்னா, டாக்டர் லக்ஷ்மி செகல் அப்படின்னவங்க, மெட்ராஸை சார்ந்த டாக்டர் லக்ஷ்மி செகல் அப்படின்னவங்க இதுக்கு நமக்கு தளபதியாக இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராணுவத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து நேதாஜி அவர்களுக்கு யார் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க அப்படின்னா, முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இதுக்கு ரொம்பவும் சப்போர்ட்டிவாகவும் இருந்திருப்பாங்க.
இப்படி இருக்கும்போது இப்ப ராணுவம் அப்படின்றத உருவாக்கிட்டார். இந்த ராணுவத்தை மறுகட்டமைப்பு செஞ்சு மூன்று படைப்பிரிவுகளா பிரிச்சிட்டார். இதுக்கப்புறம் நமக்கு 1943 வருஷம் அக்டோபர் மாசம் சிங்கப்பூர் அப்படின்ற பிளேஸ்ல இருக்காருல்ல, அந்த சிங்கப்பூர்ன்ற பிளேஸ்ல ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா, ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா, அதாவது சுதந்திர இந்தியாவிற்கான மாகாண அரசாங்கம் அப்படின்ற அரசாங்கத்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் உருவாக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்படி இருக்கும்போது இப்போ ராணுவம் உருவாயிச்சு, மாகாண அரசாங்கம் உருவாக்கப்பட்டுச்சு, ரொம்ப முக்கியமாக சிங்கப்பூரில் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ராணுவத்தை வச்சு நமக்கு 1944 வருஷம் டெல்லி செலோ அப்படின்னு சொல்லி நேதாஜி அவர்கள் உத்தரவு கொடுக்குறாங்க. டெல்லி செலோ அப்படின்னா டெல்லியை நோக்கி போங்க, டெல்லியை கைப்பற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு டெல்லி செலோ அப்படின்றதுக்கு இந்த ராணுவத்துக்கு நேதாஜி அவர்கள் ஒரு ஆர்டர் அப்படின்றது கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த டெல்லி செலோ அப்படின்றத அறிவிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்தியாவில் கூடிய ஆங்கிலேயர்களை தாக்கி டெல்லியை கைப்பற்றுங்க, ஒட்டுமொத்த இந்தியாவை கைப்பற்றுங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஒரு ரேடியோ வச்சிருந்திருப்பாங்க, ஒரு வானொலி. அந்த வானொலியின் பேர் ஆசாத் ஹிந்த் வானொலி, ஆசாத் ஹிந்த் ரேடியோன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ரேடியோ மூலியமா மகாத்மா காந்தியார் அவர்களோட பிளெஸிங்ஸ், ஆசீர்வாதம் அப்படின்றத வந்து கேட்டிருப்பார். ரொம்ப முக்கியமா அந்த மெசேஜ்ல மகாத்மா காந்தியார் அவர்களை ஃபாதர் ஆஃப் நேஷன், தேசத்தந்தை காந்தி அப்படின்னு சொல்லி அழைப்பு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாம தேசத்தந்தை காந்தி அப்படின்னு சொல்லி அழைத்திருப்பார். அது மட்டும் இல்லாம இந்தியாவோட சுதந்திரத்துக்கான கடைசி போரை நான் பண்ண போறேன், அந்த போருக்கு உங்களோட ஆசி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, ஓகே ஐ எம் கோயிங் டு ஃபைட் ஃபார் தி லாஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், ஐ நீட் யுவர் பிளெஸிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மகாத்மா காந்தியார் அவர்கள்ட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஆசி பெற்று டெல்லி செலோ அப்படின்றது நமக்கு அறிவிக்கிறார். இப்போ இந்த படைகள், அதாவது இந்திய தேசிய ராணுவத்தின் படைகள் அப்படின்றது எல்லாமே நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இம்பால் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல இங்க இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு எதிராக போரிடுறாங்க. அந்த போர்ல யார் ஜெயிச்சிரு அப்படின்னா பிரிட்டிஷ் ராணுவம் அப்படின்றது ஜெயிச்சிருது. ஜெயிச்சுட்டு இந்தியா அந்த ராணுவத்தில் இருக்கக்கூடிய தளபதிகள், முக்கியமா மூன்று தளபதிகள், ஷானவாஸ் கான், பிகே ஷகல், ஜிஎஸ் தில்லான் போன்ற மூன்று தளபதிகள் அப்படின்னு அவங்க கைது செய்யப்பட்டு அவங்களுக்கு பிற்காலத்தில் விசாரணை அப்படின்றது நடந்திருக்கும். இந்த விசாரணை தான் நம்ம ஃபேமஸா 1945 வருஷம் நவம்பர் மாதம் செங்கோட்டை ரெட் ஃபோர்ட் அப்படின்ற பிளேஸ்ல வச்சு நடந்திருக்கும். இதை தான் நம்ம ஃபேமஸா ஐஎன்ஏ ட்ரையல், இந்திய தேசிய ராணுவத்தின் விசாரணை, ஐஎன்ஏ ட்ரையல்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். இந்திய தேசிய ராணுவத்தின் விசாரணை ஐஎன்ஏ ட்ரையல் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அது மட்டும் இல்லாம இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல தான் நமக்கு 1945 வருஷம் ஆகஸ்ட் 18 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் மரணம் அடைச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் அப்படின்றது வருது. இப்போ 1945 ஆகஸ்ட் 18 நேதாஜி அவர்கள் தைஹாக்கு அப்படின்ற ஒரு பிளேஸ், தைவான் அப்படின்ற ஒரு நாட்டில் தைஹாக்கு அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல வந்து நேதாஜி அவர்கள் மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு தகவல் அப்படின்னு வந்துச்சு. இதெல்லாம் தான் நமக்கு இந்திய தேசிய ராணுவத்தின் வரலாறு. அது மட்டும் இல்லாமல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய ராணுவத்தை எப்படி மறுகட்டமை செஞ்சாங்க அப்படின்ற முக்கியமான விஷயங்கள் எல்லாம். இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. இதை மாதிரியே நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வரண்டரைஸ் ஆன்லைன் கோர்சஸ்ல யாரும் நீங்க ஜாயின் பண்ணி நம்மளோட கிளாஸ் கவனிக்கணும் அப்படின்னா கீழே கூடிய வெப்சைட் லிங்க் அப்படின்றத கிளிக் பண்ணி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. இதை மாதிரியே இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.